தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று புனித பிரான்சிஸ்கு சலேசருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். ஆயரும் மறை வல்லுநருமாக திருச்சபையில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருப்பவர். அதிலும் குறிப்பாக புனித ஜான்போஸ்கோனுடைய வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை அவர் பெற்றிருப்பவர். இவருடைய வாழ்க்கையாலும் இவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணியாலும் அதிகமாக ஈர்க்கப்பட்டு புனித ஜான்போஸ்கோ தன்னுடைய சபையை ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய சபையில் தன்னை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் சலேசியர் என்ற பெயரில் அழைக்கப்பட வேண்டும் என்று இவருடைய பெயரிலிருந்தான் அந்த வார்த்தை எடுத்திருக்கிறார். ஆகவேதான் தொன்போஸ்கோவை பின்பற்றுகிற அனைவரும் சலேசியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதே போல் இவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொட்டியில் வைக்கப்பட்டிருக்கிற வினிகரைப் போல் இருப்பதை விட பல்வேறு ஈக்களை கவருகிற ஒரு துளி தேனாக இருப்பதே மிகச்சிறந்தது என்று கூறுவார். நம் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவருமே அனைவரையும் நம்முடைய நற்குணத்தாலும் இனிமையான பண்பாலும் குணத்தாலும் பேச்சாலும் கவருகிற ஒரு துளி தேனாக நாம் இருப்பதற்கு நாமும் விருப்பப்படுவோம். இன்று சகாய் அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். அந்த அன்னையிடம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் முழுமையாக ஒப்புக் கொடுத்து அந்த அன்னையின் வழிநடத்தலில் நாம் அனைவரும் வளர்வதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் நாம் தகுந்த முறையில் பங்கு பெற நமக்கு தடையாக இருக்கிற குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. அன்பு நிறைந்த இறைவா, உம் திருமகன் இயேசு கொண்டு வந்த மீட்பை எல்லா மனிதரும் பெற்றுக்கொள்ள ஆயரான புனித பிரான்சிஸுக்கு சலேசியார் எல்லாருக்கும் எல்லாம் ஆக வேண்டும் என திருவுளமானீ. நாங்கள் அவரை பின்பற்றி அன்பும் பரிவும் கொண்டு எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிந்திட வரம் தாரும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில்
இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வாழ்வு தரும் இறை வார்த்தைகள், 1 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூலில் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறியிருக்கிறார். பின்னர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்து முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுள்ளத்தில்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பல்லவி, உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்கின்றேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். புதியதோர் பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று எழச் செய்தார். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். பல்லவி, பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை. எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீ கேட்கவில்லை, ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். பல்லவி, என் நீதியையே நீ நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். பல்லவி, உமது நீதியை நான் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிறழாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையும் மாபெரும் சபைக்கு நான் ஒலிக்கவில்லை. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். பல்லவி,
தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துள்ளீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள், 31-35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ, உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு, தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பல்வேறு செயல்களை பார்த்து மரியாதை போற்றியவர்களும் பெருமைப்படுத்தியவர்களும் பாராட்டியவர்களும் இருக்கிறார்கள். இந்த தாய் பேறு பெற்றவர், இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றிருக்கிறாரே என்று கூறி மரியாளை பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தில் பிறப்பது இரத்த உறவினால். இரத்த உறவினால் ஏற்கனவே ஒரு குடும்பம் என்று நமக்கு அமைந்திருக்கிறது. இதை தவிர இன்னொரு குடும்பத்தில் பிறந்து வளர்வது என்பது ஆக முடியாத ஒன்று. ஆனால் இறைமகன் இயேசு இப்படி இன்னொரு ஒரு புதிய குடும்பத்தில் நாம் ஒரு உறுப்பினராகவோ தாயாகவோ தந்தையாகவோ சகோதரராகவோ சகோதரியாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அது ஆன்மீக உறவினால் ஏற்படுகிற ஒரு குடும்பம். இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலும் நம்முடைய பதிலுரை பாடலிலும் நற்செய்தியிலும் நாம் படிக்க கேட்ட ஒரு முக்கியமான ஒரு இறைவார்த்தை, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவது. எதற்காக அன்னைமரியாள் மிக பெரு பெற்றவர்களாக மாறியிருக்கிறார்? எது அன்னைமரியாளை இறைமகனுடைய இயேசுவின் தாயாக மாற்றியிருக்கிறது? ஒன்றே ஒன்றுதான், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறாள். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று கூறிய வார்த்தைகள்தான் அன்னைமரியாளை இயேசுனுடைய தாயாக மாற்றிருக்கிறார். இதே வார்த்தைகளை நாம் கடவுளை பார்த்து நாம் சொல்லும் பொழுது, இயேசுனுடைய பெற்றோராக இயேசுனுடைய உடன் பிறந்தவராக மாறக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு எப்பொழுதுமே காத்திருக்கிறது என்று இறைமகன் இயேசு என்ற நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார். இறைவா, எப்படியாவது என் திருவுளை என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று என்று இயேசுவை பார்த்து கடவுளை பார்த்து கேட்பதற்கு பதிலாக, இறைவா, உம்முடைய திருவுளத்தை எனது வாழ்க்கையில் செயல்படுத்து, அதற்காக நான் காத்திருக்கிறேன், அதற்காக உமக்கு அடிப்படுகிறேன் என்று நம்மையை தாழ்த்தி கொள்ளும் பொழுது இறைவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக நம்பால் மாற முடியும். இந்த ஒரு வரத்திற்காக இறைவனை பார்த்து நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்னை மரியாளிடம் இருந்த அதே தாழ்ச்சி, இறைமகனிடம் இருந்த அதே தாழ்ச்சி நம்மிடத்திலும் வளர்வதற்கும், ஒவ்வொரு முறையும் நாம் நம்முடைய இறைவேண்டலில் கடவுளுடைய திருவுளம் நம்முடைய வாழ்வில் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தை மட்டும் நம்முடைய ஜபத்தின் மையமாக வைத்து ஜபிக்கக்கூடிய தாராள மனதை தரும்படி இறைவனை பார்த்து நாம் அன்றாடுவோம்.
அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அன்பே உருவான இறைவா, புனித பிரான்சிஸ்கு சலேசியாரின் சாந்தம் நிறைந்த உள்ளத்தை தூய ஆவியின் அன்பு தீயினால் பற்றி எறிய செய்தீர். நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகள் எங்கள் உழைப்பின் பலனை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் அடையாளமாக இருக்கவும், அதனால் இப்புனிதரின் உள்ளத்தில் எரிந்த அன்பு தீ எங்களில் பற்றி எறியவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்த்தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகிறீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைப்பொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் மாண்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகிறீர். ஆகவே இறைவா, வானத்துதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதர்த்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருள உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே உணவருந்து எப்பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிறு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித பிரான்சிஸ்கு சலேசியாருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளது திருவுளம் நமது வாழ்வில் செயல்படுவதற்காக தாழ்மையான உள்ளத்தோடு அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக, எங்கள் அனுபவங்கள் எங்களுக்கு எங்களுக்கு தீமை செய்வோம், எங்கள் பாவங்களை கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன் தந்தையாக இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே தனது உணவு என்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். Thank you.
புனித ஜான் போஸ்கோவை நோக்கி நவநாள் ஜபம். அன்பு தந்தையே இறைவா, புனித ஜான் போஸ்கோவை இளையோரின் தந்தையாக அடைக்கலமாக, இறை அன்பின் அடையாளமாக, அனைவருக்கும் ஆசிரியராக, பூவிலைகள் புனிதராக எமக்கு வழங்கியதற்கு உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இளைஞர்கள் பக்தியிலும் ஞானத்திலும் அறிவியலும் நற்பண்புகளிலும் பல்வேறு திறமைகளிலும் நாளும் வளர்ந்து பிறருக்கு முன்மாதிரியாக திகழ உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் குடும்பங்களில் ஒற்றுமை சமாதானம் நிலவும், குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும், நோயாளிகள் குணம் பெறவும், வேலைவாய்ப்புகள் கிடைக்கவும், என்னாலும் விசுவாசத்தில் திளைத்து பேரின்ப வாழ்வு அடைந்திடவும் சகாய அன்னை மற்றும் புனித ஜான் போஸ்கோ வழியாக. இளையோர் பணிக்காக இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித ஜான் போஸ்கோவை, ஆதரவற்றோருக்கு தந்தையாக அனுப்பப்பட்ட புனித ஜான் போஸ்கோவை, இளையோருக்கு ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித ஜான் போஸ்கோவை, புண்ணியங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டான புனித ஜான் போஸ்கோவை, இறை பராமரிப்பில் நம்பிக்கை கொண்ட புனித ஜான் போஸ்கோவை, நற்கருணை பக்தியையும் மரியன்னை பக்தியையும் பரப்பிய புனித ஜான் போஸ்கோவை, மாசில்லா தன்மையை நிலைநிறுத்திய புனித ஜான் போஸ்கோவை, இளையோர் மத்தியில் தெய்வ பக்தியை வளர்த்த புனித ஜான் போஸ்கோவை, பாப்பரசர் பக்தியை பரப்பிய புனித ஜான் போஸ்கோவை, ஆதரவற்றோருக்கும் துன்புறுவோருக்கும் ஆறுதலான புனித ஜான் போஸ்கோவை, எங்கள் அன்பு தந்தை இறைவா, அக்கறையும் ஆர்வம் உள்ள புனித குடும்பங்களை உருவாக்க அதை அன்ப தூண்டப்பட்ட நண்பர்கள் அன்மக்களுக்கு சேவை செய்து மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவில் உம்முடைய அன்பையும் நட்புறவையும் சுவைத்து அனுபவிப்பதற்காக உமக்கு நன்றி நவல்கின்றோம். இதே அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு எல்லாரிடமும் நல்லுறவு கொண்டிருந்த புனித பிரான்சிஸ்கு சலியசரை போல நாங்களும் வாழ்ந்து உம் அன்பு சாட்சிகளாக விளங்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.